ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஹிராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயக்கீரை கூட்டுக்கு தேவையானது, முதல்ல வெந்தயக்கீரை ஒரு 2 கட்டு எடுத்துக்கிறேன். இது கூட பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிறேன். தக்காளியிலே வந்து புளிப்பு நல்லா வந்துடும். இது பத்தலை அப்படின்னா வேணால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு சட்டியில் நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளியை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இது கூட நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரையில் இலையை மட்டும் தனியாக பறித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மசிஞ்ச தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சுவைக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே பெரிய சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கனால அதுலேயே புளிப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை குறைச்சி போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புளியை அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு கப் அளவு சேர்த்தாலும் போதும், இந்த கீரை வேகிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டனால எனக்கு உப்பு அளவு சரியாக இருக்குது. நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா வந்துடுச்சு. வெந்தயக்கீரையும் நல்லா வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா 5 to 6 minutes தான் ஆகும். நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.